ஏய் சைனி இங்க பாரேன், உங்க வீட்டுல உங்க அக்காங்க பேர்ல ஒருத்தி இருக்கா பாத்தியா, அந்த பிரீத்தி. அவன் அக்காவே கிடையாது, அவளை குப்பைத்தொட்டியில இருந்து தான் எடுத்தாங்க. நீ தான் உங்க அம்மாக்கு பிறந்த பொண்ணு. அவ சும்மா உங்க வீட்டுக்கு வந்தா அப்படியே உங்க வீட்டுலயே இருந்துகிட்ட தெரியுமா? அப்படியா ஆண்டி? நான் இப்பவே போய் அக்காட்ட கேக்குறேன். ஆனா உங்க அம்மா உன்னை விட அவளை தான் நல்லா பாத்துக்கிட்ட பாத்தியா? நீ போய் கேளு சரி உங்க குப்பத்தொட்டில இருந்து எடுத்த பொண்ணு தானக்கா? நான் தான் அம்மாக்கு பிறந்த பொண்ணா. என்னது, நான் குப்பத்தொட்டில இருந்து வந்த பொண்ணா? யாரு சொன்ன உனக்கு? உண்மையிலேயே நான் குப்பத்தொட்டில இருந்து வந்த பொண்ணா? ஐயோ கடவுளே. ஆமாக்கா, அந்த ஆன்டி தான் சொன்னாங்க நான் தான் அம்மாக்கு பிறந்த பொண்ணா. அப்படியா? சரி போ, நான் என் ரூம்குள்ள போய் இருக்க போறேன். என்ன இவ என்னே கேக்காம அவ பாட்டுக்கு போற? இந்த மாதிரி போகவே மாட்டாளே. நம்ம பேச்சுக்கு மரியாதை கொடுப்ப. இன்னைக்கு என்னாச்சு, இப்படி போய்கிட்டு இருக்கா? என்னத்தங்கோ, நீ ஒரு நிமிஷம் இரு, அக்காவை போய் நான் பாத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா, நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஐயோ பிரீத்திம்மா, ஏம்மா அழுதுட்டுருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு, எதுக்காக அழுறீங்க? அம்மா இது கூப்பிட கூப்பிட கேட்கவே இல்லை. என்னாச்சு தங்கம், இந்த மாதிரி நீ அழவே மாட்டீங்களே, என்ன தங்கம் ஆச்சு? மேடம் மேடம் சொல்லுங்க மேடம், நான் உங்களுக்கு தான் பிறந்தேனா? நான் யாருக்கு மேடம் பிறந்தேன்? ஏன் தங்கம் இந்த மாதிரி பேசுகிற? உனக்கு இந்த மாதிரிலாம் யார் சொல்லி கொடுத்தா? நான் உன்னை என்னைக்கே அதை அப்படி பார்த்துருக்கேனா? இல்லைம்மா, நம்ம பாப்பா சைனி தான் சொன்னா. சைனியா? சைனி எப்படி சொன்னா உனக்கு? இல்லை தங்கம், நான் நீ என்னோட பொண்ணு தான். நான் உன்னை அந்த மாதிரி என்னைக்காவது பார்த்துருக்கேனா? நீ தான் என்னோட மூத்த பொண்ணு. இருந்த சைனியை வச்சுக்கிடுதே நான் இப்போ. அம்மா வேண்டாம்மா, பாப்பாவுக்கு யார் சொன்னான்னு தெரியல. வேண்டாம்மா, பாப்பா ஒன்றும் பண்ணாதீங்க. இரு இரு கேட்போம். சைனி அக்காவை ஏமா அந்த மாதிரி சொல்லி சொன்ன, குப்பத்தொட்டில இருந்து எடுத்தோன்னு சொல்லி அக்கா பாவம் அழுதுகிட்டு இருக்கா. உனக்கு யார் அந்த மாதிரி சொன்னா? நீங்களே வந்துட்டீங்களா? என் பொண்ணுகிட்ட என்னக்கா சொன்னீங்க? இப்படிதான் ரெண்டு பேருக்குள்ள இது பண்ணி மனசு கஷ்டப்பட வைப்பீங்களா? என் பொண்ண மூத்த பொண்ணு குப்பத்தொட்டில இருந்து எடுத்தேன்னு சொல்லிருக்கு, இந்த மாதிரி தான் சின்ன குழந்தைங்கிட்ட சொல்லி கொடுப்பீங்களாக்கா? நீங்க எந்த மாதிரி வாழ்க்கையை தொடங்குறீங்க, எப்படி எப்படி இருந்தீங்கன்னு உங்களை பத்தி நான் சொல்லவேன் என் குழந்தைங்கிட்ட? ஐயோ வேண்டாமா, நான் சும்மா தான் சொன்னேன். சரி சரி, நீங்க என் பொண்ணுகிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க முதல்ல. சரிம்மா, இப்போ போய் கேட்குறேன். ஐயோ பிரீத்தி, என்னை மன்னிச்சிருமா, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். நீ உண்மையிலே அவளுக்கு கண்மணிக்கு பிறந்த குழந்தைதாம்மா, நான் தெரியாம சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருமா? ஓகே ஆண்டி, இனிமேல் இந்த மாதிரி பேசாதீங்க ஆண்டி, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி சொல்லலாம், என்னை மன்னிச்சிரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள்.